திருச்சி அரசு பள்ளியில் மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திருச்சி மரக்கடை பகுதியில் அமைந்துள்ள அரசு சையது முதிர்ஷா மேல்நிலை பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தையும் பார்வையிட்டு உணவின் தரம் சரியாக இருக்கிறதா, மாணவர்களுக்கு சரியான அளவில் உணவு வழங்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்தனர். பின்பு அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் உணவு முறைகளை பற்றி கேட்டறிந்தனர். மேலும் குழந்தைகள் சாப்பிடும் உணவு ஆகையால் சுத்தமாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும் என தெரிவித்தனர். பள்ளி கழிவறை உள்ளே சென்று சுகாதார முறையில் உள்ளதா என ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், நான் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மற்றும் எந்த ஊருக்கு சென்றாலும் முதலில் மாணவர்களுக்காக தமிழ்நாடு முதல்வர் அறிவித்த காலை உணவு திட்டத்தை தான் ஆய்வு செய்வேன். மேலும் எனக்கு காலை உணவு என்பது பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிடுவது வழக்கம். என்னதான் வீட்டிலும் வெளியில் சாப்பிட்டாலும் மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிடுவது எனக்கு தனி மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் மாணவர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிடும் போது அவர்களின் வாழ்க்கை முறை, குடும்ப சூழலை, கல்வி முறை பற்றி கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வேன். குறிப்பாக பள்ளிகளில் காலை உணவு சரியான நேரத்தில் வழங்கப்படுகிறதா, ஆசிரியர்கள் சரியான முறையில் கல்வி கற்றுத் தருகிறார்களா என ஆய்வு செய்த பிறகே தனது பணியை தொடங்குவேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி அரசு சையது முதர்ஷா பள்ளி ஆய்வு செய்தேன், எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் பள்ளி கல்வித்துறைக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதல்வர் செயல்படுத்தி வருகிறார். ஆகையால் மாணவர்கள் தங்களின் கவனத்தை சிதறவிடாமல் கல்வியை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு தாயாக தந்தையாகவும் முதல்வர் இந்த அரசு உறுதியாக இருந்து செயல்படும். தமிழ்நாட்டில் மாணவர்களின் நலனுக்காக இந்த அரசு தொடர்ந்து செயல்படும். மாணவர்கள் எதையும் பற்றி சிந்திக்காமல் கல்வியை மட்டும் கற்க வேண்டும். வருங்காலத்தில் நீங்கள் ஒரு ஆசிரியர், தொழிலதிபர் ஆக வேண்டும். குறிப்பாக இந்தியாவை உங்களை திரும்பி பார்க்கும் அளவிற்கு வளர வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த ஆய்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன், திமுக முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் காலையில் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த ஒரு மாணவர்களுக்காக அறிவித்த ஒரு நல்ல திட்டம் தான் இந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டம். அதை ஆய்வு செய்வதற்காக எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் நான் காலையில் டிஃபன் சாப்பிட்றது அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களோடு தான். என்னதான் வீட்டில் சாப்பிட்டாலும் மாணவர்களுடைய குழந்தைகளோட உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்றது தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படியே சாப்பிடும் போது அவங்களோட உட்காந்து பேசிட்டு அவங்களுடைய குடும்பத்தை பற்றி, அவங்களுடைய கல்வியை பற்றி, அவங்க குடும்ப பின்னணியை பற்றி பேசிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா, ஆசிரியர் பெருமக்கள் உங்களை எல்லாம் சரியாக பாடம் நடத்துகிறாங்களா, தொடர்ந்து நீங்கள் பள்ளிக்கு தினமும் வருகிறீர்களா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் என்னுடைய அந்த ஒரு நாள் வேலையை நான் தூங்குவேன். அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த திருச்சி மாநகரத்துக்கு வந்து இந்த பள்ளிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில், உங்களோட உரையாடினதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவங்க சொன்னது போல் பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்கென்று, அதுவும் பள்ளி கல்வித்துறைக்கென்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக அறிவித்திருக்கிறார். அதையெல்லாம் நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்தெல்லாம் உங்களுடைய கல்வி, உங்களுடைய நலனு அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது, மாணவ செல்வாய்களாக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எந்த உங்களுடைய சிந்தனைகள் எதையத்தையும் இங்கே சிதறவிடாதீங்க, உங்களுடைய முழு நோக்கமும் உங்களுடைய அந்த கல்வி அறிவை பெறுவது தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு தாயாக ஒரு தந்தையாக இந்த முதலமைச்சர் நான் அரசு இருந்து உங்களுக்கு தொடர்ந்து அனைத்து விதமான என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்யும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்துட்டிருக்கிறார். எனவே மாணவ செல்வாக நீங்கள் உங்களுடைய கல்வியில் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்தி மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு ஆசிரியராக, ஒரு தொழிலதிபராக மிகப்பெரிய அளவில் இந்த நாடே, இந்த தமிழ்நாடும் மட்டுமல்ல இந்தியாவே பெருமைப்படுற அளவில் நீங்கள்லாம் உங்களுடைய கல்வி அறிவை வளர்த்து கொண்டு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வ உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.